கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திலே உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாமுசமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது ஒரு ஆமேன் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நம்மளுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மளோடு பேசி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் இதுதான் இன்னைக்கு தலைப்பு காட்ஸ் SHALL BE ரிவீல்டு யாருக்கு வெளியரங்கமாகும் உங்க மேலையும் என் மேலையும் ராமேன் சொல்லலாமா கர்த்தருடைய மகிமை அவர் வெளிப்படுத்துகிறார் அதை தன்னுடைய பிள்ளைகள் மேலே அதை வைக்கிறார் அதை நானும் பார்க்கிறேன் மாமுசமான யாவும் அதை காணும் அப்படின்னா நானும் அதை பார்க்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களும் அதை காண்பார்கள் ராமேன் சொல்லலாமா இப்படி ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஒரு வசனம் என் அருமையான பிள்ளைகளே சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் சாங் நைன்டீன்த் சாப்டர்ல வர்ஸ் ஒன் இப்படி சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது அப்போ ஆல் தி கிரியேஷன்ஸ் ரிவீல்ஸ் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஹீப்ரூ வேர்டு ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு கபோத் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அதனுடைய ஜெனரல் மீனிங் எப்படின்னா ரேடியன்ட் கிளோயிங் இலுமினேட்டிங் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் சம்பந்தப்பட்டதாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசிக்கிற தன்மை உடைய ஒரு காரியத்தை தான் நீங்கள் க்ளோரி என்று சொல்ல முடியும் ஒரு வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சம் அதற்கு நிகராக இருக்கவே முடியாது இந்த கபோத் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரூ லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் இந்த ஜியாமெட்ரிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்லி அந்த ஹீப்ரூ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸுக்கு ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கூட்டீங்கன்னா அது எங்கே வந்து முடியுது அப்படின்னா ஹே அப்படிங்கிற ஒரு ஹீப்ரூவில் ஐந்தாவது லெட்டர் அது பி ஹோல்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிஹோல்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹீப்ரோ அர்த்தம் டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு அலி சொல்லலாமா டோன்ட் மிஸ் இட் அட் எனி காஸ்ட் இன் யுவர் லைஃப் என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையை நான் எக்காரணம் கொண்டு தவற விட்டு விடக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு மகிமை கர்த்தரிடத்துல இருக்கிறது இன்னொரு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க பைபிள் அது இருக்காது ஆனால் ஹீப்ரூ ரபீஸ் உள்ள அப்படி ஒரு வேர்டை காயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஷெக்கினா அப்படின்னா அவர்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா வெளிச்சமும் மேகமண்டலத்தில் எங்கெல்லாம் கர்த்தர் வெளிப்பட்டாரோ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஷெக்கினா அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சீனாய் மலையிலே ஒரு அக்னி பிரகாசமும் காணப்பட்டது மேக மண்டலங்களும் காணப்பட்டது ஆசாரிப்பு கூடாரத்தில் அக்னி வெளிச்சமும் இருக்குதும் மண்டலமாக அந்த இடத்துல இருக்கிறது இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஷெக்கினா அப்படின்னு சொல்லி அப்போ பைபிள் அது கிடையாது அவர்கள் ஹீப்ரூவில் அந்த வேர்டை காயின் பண்ணாங்க ஆனால் பைபிளில் கபோத் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அருமையான த சூப்பர் நேச்சுரல் லைட் ஆர் கிளவுட் விச் அப்பியர்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி சொல்லலாம் முத முதல்ல எங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு சில ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த பைபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென் காட் டெலிவர்டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரம் த கண்ட்ரி ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள மோசை மூலியமாக வெளியில கொண்டு வரும்போது அவங்கள வழி நடத்தும் போது என்ன பண்ணுறாரா பகலிலே மேகஸ்தம்பம் மாய் இரவிலே கின்ிஷ்டமா இருக்கிறது அது கர்த்தருடைய மகிமையை குறிக்கிற ஒரு செயல் ஒரு ஆமையின் சொல்ல முடியுமா திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என் அருமையான பிள்ளைகளை அதற்குங்கட்டு அவர்கள் ஐம்பது நாள் பிரயாணம் போய் அவர்கள் சீனாய் மலையில் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அக்னிமயமாகவும் மேக மண்டலம் மூலமாகவும் கர்த்தர் அந்த இடத்துல பேசுகிறாரு இஸ்ரோவை ஜனங்களுக்கு எப்படி தருமா அது காணப்படுற அவருடைய மகிமை பட்சிக்கிற அக்னி போல இருந்துச்சா ராமேன் சொல்லலாமா இட் இஸ் லைக் அ கன்சியூமிங் ஃபயர் வென் தே லுக் இன் டு தி குளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்

என்னமோ மாறி நம்மள்ட்ட இடைப்பட்டுகிட்டு இருக்கிறாரு எங்கேயோ ஒண்ணு மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பய அவன் துணிந்தவனாய் ஆசைப்பட்டவன் கேட்கறான் முது மகிமை எனக்கு காண்பி தரணும் ஆண்டவர் நோ சொல்லிட்டாரு அவனுக்கு நீ அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்பா நான் காமிக்கிற என்னுடைய ஃபுல் மகிமையெல்லாம் நீ தாங்க மாட்டாப்பா மோசே அப்படின்னு சொல்றாரு ஆனா வேதத்துல சொல்லுது முகமுகமாய் கர்த்தர் மோசேயோடு பேசினார் அப்படின்னா அவனுடைய அர்த்தம் என்னன்னா இட் சிக்னிஃபைஸ் த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மோசஸ் வித் காட் ஆஃப் ஃபாதர் அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவின் தன்மையிலே மேகத்திலே மேக மண்டலத்திலே அக்கினியிலே, அவனோடு தேவன் பேசுகிற அளவுக்கு அவன் நெருக்கமுள்ளவனாய் இருந்தான் இதுதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும் என் அருமையான பிள்ளைகளே இப்பேற்பட்ட மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் மகிமையை நீ பார்க்க முடியாது உன்னை கண்மலையில் வைத்து நான் உன்னை மூடி மறைச்சிருவேன் நான் அப்படி கடந்து போவேன் என் பின்னாடி வேணா நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஏன்னா என்னுடைய ஃபுல் க்ளோரியை நீ வந்து பார்க்க கூடாது பார்க்க முடியாது யாரும் உயிரோடு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு தேவம் அவர் நீங்கள் அதை தான் நான் சொல்றேன் முகமுகமாய் மோசையோடு பேசினேன் அவ்வளவு தேவ அன்பு நிறைந்த

உடனே அதை அறிவிக்கும்படியாய் ஒரு வானதூதர் வர்றாரு அதை எப்படி தெரியுமா சொல்றாங்க லார்ட் அவங்களோட லார்ட்ஸ் க்ளோரி ஷோன் அரவுண்ட் டேம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும்

அந்த கண்ணு குரடா போனதுனால அவர் தேவ தூஷணம் சொல்லுவதாக அது தேவனுக்கே உரிய மகிமை ஒரு அலையிலே சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே இதை வந்து நீங்கள் மத்தேயு இருபத்தி நாலு மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸ் தேர்ட்டி அண்ட் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு மகிமை ஆனா மனுஷனுக்கு ஒரு மகிமையை கொடுத்துருக்கிறார் அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் சாம் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீல ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் நம்மளுக்கு எப்படி ஒரு மகிமை இருக்குதுன்னு பார்த்து கொள்ளணும் மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது நம்ம மகிமதுதான் வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது ஒரு ஆமையன் சொல்லிக்கலாமா இவ்வளவு நம்ம ஆட்டம் பாட்டம் கோட்டம் எல்லாமே நம்ம இவ்வளவுதான் நம்மளுடைய புல்லுக்கு புல்லு கூட அப்படி இருக்குது ஆனா ஒரு காத்தடிச்சா எப்படி புல்லு புது பூ உதிர்றது போல மனிதனுடைய நிலை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை

து அவருடைய மகிமை நித்தியமான என்றென்றைக்கும் உள்ள மகிமை அழிந்தே போகாத ஒரு மகிமை அதே போல நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு பேரே என்ன அப்படின்னா கிங் ஆஃப் க்ளோரி மகிமையின் ராஜா அவர் அலேலியா சொல்லலாமா சங்கீதம் இருபத்தி நாலு பத்து அதை சொல்லுகிறதை பார்க்கலாம் சாம் டுவெண்ட்டி நைன் வர்ஸ் சொல்லுகிறது அவர் யார் அப்படின்னா மகிமையின் தேவன் ஒரு சொல்லலாமா எப்படி இருக்கு பாருங்க அவருக்கு எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் செவன்டீன் சொல்றது அவர் மகிமையின் பிதா அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க பார்க்கிறோம் ஒன் குரந்தியன் சாப்டர் டூ வர்ஸ் எயிட்ட நீங்க படிச்சீங்கன்னா குமாரனை குறித்து இயேசுவை குறித்து அவர் மகிமையான குமாரன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன் பீட்டர் சாப்டர் ஃபோர் ஃபோர்டீன் சொல்லுகிறது மகிமையின் ஆவியானவர் அலையலையா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை இப்படி ஒரு மகிமை நிறைந்த ஒரு தேவன் இன்னைக்கு நம்மள்ட்ட சொல்றாரு கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமமனையாவும் அதை காணும் கரங்களை தட்டி ஒரு விஷயம் இப்பொழுதே நன்றி செலுத்துவோமா அவருடைய இவ்வளவு மகிமை உள்ளவர் அதை வெளிப்படுத்துகிறார் அதை உங்கள் மேலே இருக்கிறதே நானும் நீங்களும் பார்க்கும்படியாக மற்றவர்கள் பார்க்கும்படியாய் செய்யக்கூடிய காலம் இது ஒரு அளவில் சொல்லலாமாம் எல்லாரும் லாக்டவுனில் இருக்கலாம் நம்மளுக்கு மாத்திரம் அன்லாக்கிங் க்ளோரி ஆஃப் காட் இஸ் கோயிங் டு கம் அப் ஆன சொல்லல செல்லலம் என் அருமையான பிள்ளைகளை எனக்கு இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட பேசுவதற்கு எனக்கு உத்தரவு கொடுத்தார் நான் ஒரு ஐந்து மகிமைகளை குறித்து உங்களோட இன்றைக்கி பேச போகிறேன் கர்த்தர் சொன்ன மகிமை முதலாவது அவருடைய மகிமை ஒன்று வெளியரங்கமாக்க போகிறார் அந்த மகிமைக்கு பேரு நிறைவாக்குகிற மகிமை ஒரு ஆமையன் சொல்லலாமா க்ளோரி எக்ஸோடஸ்ல பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அதில் தான் நான் ஒரு சில வசனங்களை படிக்க போறேன் எக்ஸோடஸ் பதினாறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் முதல் பகுதி விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் ஏ அப்பா ஒரு வசனால் இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்திலேன்னு இந்த ஜனங்களை கொண்டு வந்து செங்கடலாம் கடந்துட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் என்ன வந்துருச்சு அப்படின்னா முறுமுறுக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பிரிட்டு எங்களுக்கு இறைச்சி இல்ல அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்போம்ல கிறிஸ்தவ ஜனங்கள் அதே போல சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது உம் இன்ஃபேக்ட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவர் வர் கம் அபவுட் அப்படிங்குறது மாதிரி நம்ம பார்க்க முடியும் நீங்க பதினாறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு காலையில் எப்படி இருக்குதாப்பா ஆர் ரியலி கம்ப்ளைனிங் டு காட் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் ஒருவேளை ஒரு ஒரு முறுமுறுக்கிற ஒரு ஒரு கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் ஒரு குறை சொல்லுகிற ஆவியோடு நீங்கள் இருக்கிறீர்களா இதை நீங்கள் அவதானித்து பார்க்க முடியும் ஆனால் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளை கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் வந்து வெரி டேஞ்சரஸ் ஸ்பிரிட் நல்லா ஞாபகம் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இப்போ என்னை குறித்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க யார்கிட்டையாவது நான் எங்கேயாவது சரியில்லைனா தானே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் மனுஷன் குறைவுள்ளவன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன சொல்றீங்க மனிதர்கள் ஆனால் கர்த்தர் குறை உள்ளவரா அதனால தான் மகிமையை குறித்து இவ்வளவு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன் அவருடைய மகிமை அவ்வளவு பெரிய மகிமை அந்த மகிமையில் எங்கேயுமே கரையை பார்க்க முடியாது கரையை பார்க்க முடியலைன்னா எங்க குறையை பார்க்க முடியும் ஆனா இவன் என்ன கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி மோச சொல்ற நீ எனக்கு விரோதமா நீ குறை சொல்லலப்பா நீ கம்ப்ளைண்ட் பண்ணது எனக்கு விரோதமா நீ முருமுறுக்கல ஆர்வனுக்கு விரோதமா முருமுறுக்கல கர்த்தருக்கு விரோதமாக நீ செய்கிறாய் ஏன்னா மோச சொல்றான் நானா ஒண்ணு இருந்து கொண்டு வந்தேன் அவருடைய பலத்தை கொண்டு வந்தது நானா ஒன்னு செங்கடலை கிடைக்க பொண்ணேன் அவருடைய பலத்தை கரும் செங்கடலை புலந்து ரெண்டு பக்கமும் தண்ணி மதியில போல நிக்க

கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அதை விட்டு தூர போட்டு விட்டுறோம் லேலுவையா சொல்லலாமா அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு ஆமையன் சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைகளே நீதிமொழிகள் பத்தொன்பது மூணு சொல்லுகிறது மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து கோபப்படுவார்களாம் அந்த மாதிரி ஜனங்கள் நம்ம ஒரு நாள் அப்படி பயிரக்கூடாது என் அருமையான பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது எக்ஸோடஸ்ல பன்னெண்டாவது அதிகாரத்துல எக்ஸோடஸ் சாப்டர் டுவெல் தேர்ட்டி செவன்ல ஆறு லட்சம் புருஷர்கள் எகிப்துலேருந்து இருக்கான். ஆளுக்கு ஒரு மனைவினாலும் பன்னெண்டு லட்சம் ஆளுக்கு ஒரு குழந்தனாலும் இருபத்தி நாலு லட்சம் ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வைத்துக்கலாம் என்ன சொல்கிறீங்க எங்கேருந்து புறப்பட்டிருக்காங்க அங்கே எகிப்திலேருந்து புறப்பட்டாங்க வழியில் ஆண்டவர் ஒரு சாப்பாடு கீப்பாடெல்லாம் இவன் ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் என்ன கட்டு சோறு எலுமிச்சி சோறுலாம் கட்டிட்டு ஆண்டவர் புறப்பட சொன்னார் விடிய காலக்குள்ளார கிளம்புடா அப்படின்ட்டார் எல்லாம் தெரிச்சு நிற்கிறான் என்ன நடக்குதுன்னே தெரியலை ஆ ஆட்டை அடிக்க சொன்னார் புசிக்க சொன்னார் ரத்தத்தை நிலத்தில் பூச சொன்னார் என்ன நடக்குதுனே தெரியலையே எல்லா இடத்துலையும் ஒரே அழுக சத்தம் ஆனா நம்ம வீடு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமும் ஒரு 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 சின்ன ஒரு கர்த்தருக்குரிய பயத்தோட இருந்து புறப்பட்டான் ஒன்னும் பிடிப்பார் இல்ல சார் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திச்சார் ஒரு அலையலையா சொல்லாம இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் நம்மளுடைய தேவைகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் கர்த்தர் அநேக நேரத்துல சந்தித்ததுனால சில நேரங்களை நம்மளுக்கு அழுத்து போகுது நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நம்மளுக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம அது மாதிரி இருக்க என் அருமையான பிள்ளைகளை அந்த ஸ்டேஜுக்கு தான் இந்த இசைரவேல் வந்தாங்க அவ்வளவு லட்சம் பேரையும் கர்த்தர் இதே மாதிரி போஷித்திருக்கிற சமம்பம் ஒரு வார்த்தையை சொல்றான் அப்பா இறைச்சியை ஒரு மாசம் கொடுப்பேன் நீங்களே சுத்தியிலும் எல்லாம் கடலா இருந்தாலும் அவ்வளவு இடத்துல இருந்து நீங்க மீன் குட்டியெல்லாம் கொண்டு வந்தாலும் எங்க இந்த ஆறு லட்சம் பேர் புருஷர்கள் ஜனங்களுக்கு இறைச்சி வரும் ஆண்டவர் சொல்றாரு போஷிக்கிறதுக்கு என் கரம் குறுகி போயிருச்சுன்னு நினைச்சியா அவர் அழைலியா சொல்லலாமா உங்களை போஷித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் அவருடைய மகிமை அதற்கு மேலான மகிமை ஒரு சொல்லலாமா அவருடைய மகிமை பெருசு சார் நீங்க புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு ஒரு தேவையோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் எனக்கு ஒரு தேவருக்கு அது தப்பே அல்ல ஆனா அது அவரால போதுமான அளவுக்கு எனக்கு சந்திக்க முடியும் நீங்க நினைக்கவே வழி இல்லை ஏனென்றால் அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது அப்பா தேவை வானங்களுக்கு மேல இருக்காப்பா உன் தேவை இந்த உலகத்துக்கு மிஞ்சி இருக்குதாப்பா என்ன சொல்றீங்க நீங்க அத்தனையும் கேட்கறதெல்லாம் பாருங்க இல்லாத எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன சொல்றீங்க எங்கேயோ ஒன்று இருக்குது அது எனக்கு வேணும்னு கேக்குறீங்க அவர் யார் தெரியுமா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் பாலாயில் கருத்தார் கரங்களை திட்ட நன்றி செலுத்தலாமா அப்புறம் இருக்கிறத கொடுக்கறது எவ்வளவு ஈஸியாக அவருக்கு ஆமே இன்னைக்கு நீங்கள் அதை புரிந்து வாழ வேண்டும் அதுக்கு தான் நான் சொல்றேன் அவருடைய மகிம வானங்களுக்கும் மேலானது ஹல்லே லூயா அவருடைய மகிமை உங்களை நிறைவாக்குகிற ஒரு மகிமை உங்களை போஷ்

பிளீஸ் ஸ்டார்ட் டு ப்ரே ஒரு லேடியா சொல்லலாமா அவர்கிட்ட ஜெபிக்கணும் அவர் ஒரு காரியத்தை இட் இஸ் அ பிரின்சிபிள் மற்ற ஏழாவது அதிகாரம் ஏழு எது எட்டு பால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்திக்கப்படும் இப்படி எங்கேயுமே சொல்லலை இல்லைங்களா நீங்கள் நிறைய நேரம் நம்ம கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல சொல்கிறாருன்னா ஏதோ எனக்கு கொஞ்சம் ஆவியில் உணர்த்துனதுனால நீ ஜெபிக்கலை ரொம்ப நீ வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா உங்க ஜபம் கேளுங்க உங்களுக்கு இல்லாத உரிமை இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கும் இல்லை ஒரு அலையா சொல்லலாமா கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்பா சொல்கிறாரு இடியர் காலத்தில் உனக்குள்ளதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என் அருமையான பிள்ளைகளே அதனால் கர்த்தர் மகிமைப்படும்படியாக அவருடைய நாமத்தில் இயேசுமி நாமத்தில் நீ ஜபம் பண்ணி அவனுடைய தேவகை அதை ஆண்டவர் மகிமைப்படுத்தி உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார் அலேலியா சொல்லலாமா அவருடைய வெளிச்சம் பெரிது அவருடைய மகிமை பெரிது அவருடைய மகிமைக்கு ஈடானது ஒன்றுமே

நீ ஜபிக்கும் போது அவரை மாத்திர நம்பி அவரை மாத்திர நீங்க நம்பி ஜபிக்கும் போது அவருடைய இயேசுவின் நாமத்தில் அவர் மகிமை வெளியரங்கமாக்குவார் மகிம் அப்படியே ஆலயம் முழுக்க நிறைஞ்சிருச்சு பார்க்கிற எல்லாருக்குமே தெரியுது உள்ள போக முடியாத அளவுக்கு வர அலேலியா சொல்லலாமா நீ ஜபிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது எஹோவா ஈரே என்கிற அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அலேலியா சொல்லலாமா என் புள்ள அழுகுதா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுதா ஜபிக்குதா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாக்கிறார் கண் அதுக்கு கண்ணுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்குது அல்லே லூயா பாக்குது இந்த ஆலயத்தின் மேல் என் கண்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய கண்ணு இருக்க வேணும்னு டூ கிரானிக்கல் சாப்டர் சிக்ஸ் ஃபோர்ட்டியில் அவன் ஜெபித்தான் கிங் சாலமன் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு ஏன்னா அவன் ஜெபிக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவன் மறு உத்தரவு கொடுக்கும்போது டூ கிரானிக்கல் செவன் ஃபிஃப்டீனில் சொல்கிறாரு நீ கேட்டபடியே ஆகும் ஒரு சொல்ல முடியுமா அப்பா கேட்டபடியே ஆகும் அவர் வானத்தை திறந்து என்னை போஷிக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு உன்னுடைய தேவைகள் இந்த உலகத்துலன்னு வராதியா நீ கால தெரிஞ்சுக்கொள்ளு அவருடைய மையமை வானங்களுக்கும் மேலானது வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன் என்னுடைய தகப்பனா இருக்கிறாரு நான் ஏசுவின் நாம தலை அவர் இடத்துல ஜெபிக்கும்போது மை புரொவிஷன் கம்ஸ் பிரம் த எவன் அல சொல்றவங்க மாத்திரம் கிரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம் அல்ல வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு பார்த்து உன் வாயை விரிவா தர அப்படின்னா என்ன நல்ல விரிவா திறந்து ஜெபிக்கணும்னு அர்த்தம் ஒரு அலலி சொல்லலாமா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வாயை தெரிவா தர நான் உன்னை நல்லா திருப்தி ஆக்குவேன் அப்படின்னா அதுவும் நினைக்கிறது தப்பு இல்லை வாயை நல்லா திறக்கணும் நல்லா இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணணும் ஒரு அதிலையும் சொல்லலாமா அப்பா வந்து நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம் மேத்யூ சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் சொல்கிறாரு அப்பா இந்த காக்கா அந்த பறந்து போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாரு அதே மேத்யூ சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைனில் சொல்கிறாரு அப்பா காட்டு புஷ்பங்களை பார்த்தியாப்பா எனக்காவது கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் நியூ இயர்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு ஒன்றும் அழுதெல்லாம் வந்துட்டு கேட்டதில்லை வரல அதுக்கு எப்போ ட்ரெஸ் வாங்கணும் என்ன போடணும்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் வர அலையிலையா சொல்லலாமா சத்தமாக சொல்கிறீங்களா நானும் எங்கள் வீட்டில் துணியே கேட்டதே இல்லைங்க கரெக்டாக எனக்கு வேண்டியது சூப்பராகவே வரும் ஒரு நான் சொல்லலாமா அம்மா அப்பா கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க இப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதை நீங்களாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கரங்களை தட்டி ஏசப்பா குருவிசை நன்றி செலுத்தலாமா சார் பேசிக் திங்க்குக்காக வண்ட்ட்டி நாக்க தொங்க போட்டுட்டு ஜெபிக்கிறது அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா நிப்பாட்டிடுங்க என்லேருந்து உரிமையோட கேளு உன் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வந்துடும் ஒரு அலையிலையும் சொல்லலாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களும் நான் ராஜாக்கள் கூட்டப்பா ஆசாரியை கூட்டப்பா உன் ஜபத்தை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கப்பா ஜபத்தை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுப்பா

உங்க நாம மகிமைப்படும்படியாய் நான் ஜபிக்கிறேன் எனக்கு இதை வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜபிங்க அல்லே லூயா என் அருமையான பிள்ளைகளே கர்த்தர் அதை அவங்களுக்கு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் காக்கை பாருங்க குஞ்சுகளை பாருங்க பறவைகளை பாருங்க லில்லி புஷ்பங்களை பாருங்க அவர் சொல்றாரு சாலமோன் ராஜா கூட இது போல உடை ஒரு மகிமையான உடையை உடுத்தியது இல்லை அல்லே லூயா கர்த்தர் நம்மளை அவ்வளவு நேசிக்கிறாரியா நான் இன்னைக்கு காலையில் நடைக் குறைவென்ன அதை அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவார் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம் அலே பிலிப்பின்ஸ் சாப்டர் ஃபோர் நைன்டீன் சொல்கிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹலே லூயா தான் நான் சொல்கிறேன் நிறைவாக்குகிற மகிமை நீ காண்பாய் ஹல்லே லூயா ஜமம் மண்ணே அப்பாட்ட உரிமையோட கேளு கம்ப்ளைனிங்கா இல்லை உரிமையோடு ஹல்லே லூயா ஹல்லே லூயா சொந்த குமாரனே கொடுத்துருக்கிறார் மீதியெல்லாம் கொடுக்காது எப்படி அல்லே லூயா அவர் தான் பெருசு பொக்கிஷம் அவரையே நம்மளுக்கு கொடுத்துட்டார்

யோவான் பதினோராவது அதிகாரம் நீங்கள் உயிர்ப்பிக்கிற மகிமையை காண்பீர்கள் ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைகளே யூ வில்லோரி காட்ரக்டிங் அவர் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை எல்லாருக்கும் இந்த சம்பவம் நல்லா தெரியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா மரியால் மார்த்தால் என்று ஒரு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தம்பி லாஸ்ட் இருந்தாங்க ஒரு நாள் லாஸ்டுக்கு ரொம்ப ஒரு வியாதி வந்துருது ஆண்டவர் இயேசுக்கு அவங்களுக்குரிய ஒரு சொந்தக்கார பையன் மூலியமா சொல்லி அனுப்புறாங்க இது மாதிரி லாஸ்ட் வியாதியா இருக்கிறான் வாங்கன்னுலாம் சொல்லல சொல்லி அனுப்புறாங்க தகவல் சொல்லி அனுப்புறாங்க நல்லா கே வச்சுக்கணும் என்ன இந்த நேரத்தில்

சொல்கிறாரு ஏசு ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறார் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள பதினொன்று அதை கேட்ட இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா நன்றி செலுத்தலாமா ஆமே முக்கியமானது படித்தது மாதிரி இருக்கும் ஒரு சின்ன வெளிச்சங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு காலையில் கொடுப்பாராக நீங்க பாருங்க ஆண்டவர் வந்தவனுக்கு ஒரு ப்ராமிசிங் வேர்டு சொல்லி அனுப்புறாரு என்ன பண்றாரு அவன் வந்து சொல்றான் போன்னு சொல்லல அவன் வந்து மூணாவது வசனம் சொல்றான் நாலாவது வசனத்துல ஒண்ணு வளர்ந்தது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லை அவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க செத்து போற லெவலுக்கு வியாதி வந்துருச்சுன்ட்டு வைரஸ் மாதிரி என்ன வியாதியோ ஏதோ ஒண்ணு வச்சு கொள்ளுங்க ஏதோ ஒரு சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ ஆனா மரணத்துக்கு எதுவான வியாதி அதனாலதான் அவங்க பதறி அடிச்சு சொல்லி அனுப்புறாங்க ஒரு ஒரு ஆமையன் சொல்ல முடியுமா என் அருமையான பிள்ளை நீங்க தேவனிடத்தில் வந்தீங்கன்னா உங்களை ஆறுதல் படுத்துகிற உங்களை தேற்றுகிற உங்களை பலப்படுத்துகிறேன் உங்களை திடப்படுத்துகிறேன் அவருடைய வசனம் வரும் சொல்ல முடியுமா தெரியுமா இப்படிதான் அவன் சொல்றான் என்ன சொல்றான் ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவா இல்லாம தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது இதனால தான் குமாரனும் மகிமை அடைவார் அல்ல லூயா த பர்பஸ் அந்த இடத்துல சொல்லிட்டாரு இவன் போய் என்ன சொல்லியிருக்கணும் இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா இவன் போயிட்டான் வந்திருக்கிறான் இவன் போயிட்டான் ரெண்டாவது நாள் போயிட்டான் இப்படி வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு நாள் ஆயிடுச்சு வர்றதுக்கு ஏசு சொன்னார் அவன் அங்கே போய் சேர்றதுக்கு ரெண்டாவது நாள் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது அதற்கங்கிட்ட ரெண்டு நாள் ஆண்டவர் தங்குனார்னு போட்டிருக்குது அப்படி தானே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ரெண்டு நாள் அதே இடத்துல தங்கிட்டு நாலாவது நாள் சொல்கிறாரு வாங்க கிளம்பி போவோம்னு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் செத்து நாலு நாள் ஆகிடுச்சி அப்படின்ட்டு இருக்குது நீங்கள் நல்லா ஞாயம் நல்ல இன்சிடென்ட் ஏன்னா கதை போல் சொல்கிறேன் முக்கியமான காரியம் அவர் செத்து நாலு நாளாகிடுச்சிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த ஹோல் அதிகாரத்தை படிச்சிங்க அப்படின்னு சொல் அப்படின்னா இந்த மெசஞ்சருக்கு ஒரு ப்ராமிஸ் மெசேஜ் ஆண்டவர் அவர் அங்கே போய் சொல்ல முடியுமா அவன் எப்படி சொல்லுவான் பை த டைம் ஹீ ஹேட் தட் லாஸ் பீன் லாஸரஸ் உண்மையா இல்லையா இவர் போய் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லையா கருத்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவா இருக்கிறதா அவனுக்கு அடுத்த குழியை வெட்டியிருப்பாங்க இன்மையா இல்லையா சொல்ல முடியுமா சில நேரம் ஆண்டவர் சில நேரம் நம்மளுக்கு நான்லாம் நிறையா வார்த்தை சில பேர் சில செயல்கள் சொல்லுவார் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அவங்க பண்ணுற லூட்டீஸ் பூட்டீஸில் பார்த்திங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருந்திருக்கும் நிறையா வாட்டி சில சமயம் அதுக்கு மேலே ஜமம் பண்ணும்போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பொத்துக்கிட்டு வந்து என் வாழ்க்கை வார்த்தையிலலாம் ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறத நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா அங்கே சூழ்நிலை சரியில்லை மரியாலும் மார்த்தாலும் இவன் போகும்போது அங்கே பார்த்தா எல்லாரும் ஓலமிட்டு அழுகிற மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு ஏ

சந்தர்ப்பங்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுத்தலாமா இட் இஸ் அடிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல ரெண்டு ஏதுவான விஷயங்கள் சொல்றாரு ஒன்னு விளங்க போகுது அதற்கு ஏதுவாக இருக்கிறது இந்த சம்பவம் உங்கள் விசுவாசத்தை போகிறது இந்த சம்பவம் அதற்கு ஏதுவா நான் கேட்ட உடனே கிடைச்சா விசுவாசம் வளரணும் வளராது கேட்க 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 டிலே பண்ண 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 நீ உறுதியா இருக்க 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 மேல வளர்றியோ கீழே வளர்ந்து கொண்டு ஒரு போவலையா சொல்லலாமா என்ன சொல்றீங்க என் அருமையான பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்களும் நான் பார்க்கலாம் திஸ் இஸ் த செவன்த் மிராக்கல் ரெக்கார்ட் இன் ஜான் காஸ்பல் ஜான் காஸ்பல்ல ஒரு குறிப்பிட்ட சம் செவன்த் மீன்ஸ் கம்ப்ளீட்னஸ் இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் அந்த செவன்த் மிராக்கலா இந்த ஐயா என்ன எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒருவன் ஒன்றுமே இல்லை என்பதவனை இல்லாதவை போல இருக்கிற பிதாவாகிய தேவன் செய்கிறத இயேசு செய்வதை அவர் எழுதி வைத்தார் அல்ல சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி சம்பவங்கள் போயிட்டு இருக்கிறீங்கப்பா ஆண்டவர் நல்லா தான் பிரதர் வாக்குத்தம் கொடுத்தாரு ஆனால் இங்கே பூரா அப் சைட் டவுனாக இருக்குத இருக்குது தானே உங்களுக்குலாம் இருக்குதா எனக்கு இருக்குது நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் எதை நம்ம போகிறீங்க நீ நம்ப நடப்பதற்கு அறிகுறி இல்லையே அவர் எப்படி தெரியுமா பார்த்து செய்யறான் கருத்தரு உனக்கு ஒரு சில அறிகுறியை பார்க்க விரும்புகிறார் சொல்லலாமா சத்தமா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் அவருக்கு டூ அப்படின்னா எல்லாம் மாறிடும் திடீர்னு சம்மர் வரும் இந்த ஊர்ல வரல ஒரே நாலு நாள் சீசனு ஏன் யூகேலே வருது அவரால் செய்ய முடியாதா என்ன மாதிரி சீசன் மாறுதுங்க இல்லைங்களா நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வரேன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இருக்குது ஆனா நடந்தது ஒண்ணு நிறைவேறுமா அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் உங்கள்ட்ட பார்க்கிறது நீங்கள் எதை நம்பி கொண்டு இருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா எனக்கு திரும்பவும் நான் கேட்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு காலையில இந்த தேவ சபைக்கு கேட்க விரும்புகிறார் அப்பா நான் சொல்லுகிற வசனம்தான் தீயமானது உன்னுடைய சூழ்நிலைய

கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய சூழ்நிலைகள் இல்லாம போனாலும் ஆண்டவர் பார்க்குறாரு நீ அவர் மேல தொடர்ந்து விசுவாசத்தோட இருக்கிறியா ஆண்டவர் ஏசு பெத்தானிக்கு வர்றாரு மர்த்தா உடையாடுறாங்க மரியாள் உடையாடுறாங்க ஆனா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ற நீர் மாத்திரம் இங்கே உயிரோடு நீங்க இருந்துருந்தீங்கன்னா என் சகோதரனாக லாசரஸ் மறித்து இருக்க மாட்டான் இப்போ மறிச்சிட்டான் இப்போ என்ன விசுவாசம் போயிருச்சா இல்லை இல்லை திரும்பவும் அவங்க வந்து ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்று பார்த்தாரே ஆர் தே ஸ்டில் பிலீவ் இன் மீ ஒரு இலையிலையும் சொல்லலாமா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தான் அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் தூக்கி போட்டாச்சு அப்படின்னு நீங்களே நினச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்தது வேறையாக இருந்திருக்கும் புரியுதுங்களா நான் சொல்ல வரேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு காலையில் சொல்ல வரேன் அவர் சொன்ன வசனத்தை மாத்திரை நம்பு அலேழுவியா சொல்லலாமா அவர் சொன்ன வசனத்தை மாத்திரை நம்புபா அவர் எதையும் திரும்ப கொண்டு வரக்கூடியவர் அலேழுவியா சொல்லலாமா அவருக்கு பேர் இன்னொரு பேர் என்ன தெரியுமா உயிர்ப்பிக்கிற தேவன் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நீ முடிவு பண்ணாதையா எதையுமே உன் வாழ்க்கையில் நீ முடிவு பண்ணக்கூடாது ஒரு சொல்லலாமா எதையுமே நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது எப்படி ஒரு இது உண்மைன்னு நினைக்கிறேன் நிறையா பேர் வீட்டில் ஒரு மனைவி இன்றைக்கி என்ன சமைக்கட்டும் இன்றைக்கி என்ன பிள்ளைங்கள் சாப்பிடு அப்படின்னு எப்படி அவங்க முடிவு பண்ணாமல் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாதா இருந்தாலும் எதுக்கு கேட்குறாங்க பிள்ளைங்க நிறைவு தான் அது முடியும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆண்ட ஒரு முடிவு பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு இலையிலையாக சொல்லலாமா ஆண்ட ஒரு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க இவர்கள் ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வசனம் தான் சொன்னார் நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா அல்லே லூயா ஏசு நாலு நாளாகி கிழிச்சு வந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொன்னாரப்பா நாலு நாளாச்சுப்பா பரவாயில்லப்பா ஆனால் நீ விசுவாசித்தின்னா நான் ஒரு மகிமையை வெளியரங்கமாக்குவேன் உன் வாழ்க்கையில் நீங்களும் நான் ரொம்ப ஸ்பெஷலாக தான் எல்லாரை விட மோசமான சம்பவங்கள் எனக்கு நடந்து எல்லாரை விட மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்கிறார் அலேலையா சொல்ல முடியுமா ஆமாப்பா மத்தவங்களுக்கு நடக்க நீ என்ன நினைக்கிற அவனுக்கு நடந்தது போல உனக்கு நடந்தது மாதிரி நீ அதுக்கு ஏசப்பா புள்ளையா இருக்கக்கூடாது நான் ராஜா விட்டு பிள்ளை என்ன சொல்றீங்க நான் ராஜா விட்டு பிள்ளை இல்லை அப்போ ராஜா விட்டு பிள்ளைக்கு தகுந்த மாதிரி தான் வரணும் என்ன அப்போ ஆண்டவர் சொல்றாரு மற்றவங்களுக்கு நடப்பதை விட எனக்கு மோசமாக நடந்ததுனாலும் மற்றவங்களுக்கு நடக்காத அற்புதம் மகிமையான அதிசயம் என் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளியரங்கமாக்குவார் அது மார்த்தாள் மரியாளுக்கு நடந்தது ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்லுத்தேன் லாஸ்ட் சொரிவே வெளியே வானார் பிரச்சனை முடிஞ்சது கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா என் அருமையான பிள்ளைகளை லாஸ்ட் ஒரு வெளியே வா வாங்க யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அநேக கல்லரை இருக்கும் வெளியே வானால் எல்லா பையனும் வெளியில் வந்திருப்பான் என்ன சொல்கிறீங்க அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டால் இது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்களேன்னு சில பேருக்கு சந்தோஷம் சந்தோஷகாரப்பட்டு நிறைய பேர் இருந்திருப்பான் எல்லார் வாழ்க்கையிலும் தூக்கமாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க இடத்துல கரெக்டாக கூப்பிட்டாரு ஏன் தெரியுமா லாஸ்டர்வே வெளியே கூப்பிட்டாரு எவன் கர்த்தனை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மாத்திர உயிர்ப்பிக்கிற சம்பவங்கள் நடைபெறும் ஆமேன் சொல்ல முடியுமா கர்த்தரை விசுவாசிச்சு எல்லா சூழ்நிலையும் வாழ்றவனுக்கு தான் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன் என்கிற சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் என் அருமையான கொள்ளுங்கள் ஆண்டவர் அந்த சொல்ல விரும்புகிறார் பதினோராவது அதிகாரம் ஒண்ணு ஆறு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் மார்த்தால் மரியாதை சொல்றாங்க ஆமா கடைசி நாளில் தெழுவார் நான் பக்கத்தில் இருந்தால் எப்பயுமே உயிர்த்தெழுதல் உண்டு ஒரு அலேலையா சொல்லலாமா கடைசி நாள் இருக்கட்டும் நீ அதை நம்புறதை குறிச்சு நான் உன்னை குறை சொல்லலப்பா ஆனால் நான் இப்போ வந்திருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு சந்திக்க வந்திருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு எதுக்கு என் உயிர்ப்பிக்கிற மகிமையை வெளியிறங்கப்படுத்த அலேலுயா சொல்லலாமா அப்பதான் உலகம் பார்த்துச்சு இவங்க பார்த்தாங்க நான் வழிபடுகிற தேவன் இவ்வளவு மகிமையானவர் அல்லா இவனும் பார்த்தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானதை மாற்றவர்களும்

அவர் சொன்ன வசனம் எது நாளும் அதை தன்னை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அதனை பலனை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உண்டு நீங்கள் உயிர்ப்பிக்கிற மகிமையை காண்பீர்கள் அல்லே லூயா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வசனம் கொடுத்திருக்கிறாரு அந்த வசனத்தை பிடிச்சுக்க அந்த வசனத்தை பிடிச்சிக்க தினைக்கு அப்பா நான் இதை விசுவாசிக்கிறாண்டவரே அப்பா நான் இதை விசுவாசிக்கிறாண்டவரேன்னு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க வேத வசனம் சொல்லுது ரெண்டு தெசுரோனிகன்ஸ் மூணாவது அதிகாரம் முதல் வசனம் கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படுவதாக அல்ல இல்லையா சொல்லலாமா நீங்கள் வசனத்தை பிடித்துக்கொள்ளணும் மற்றவங்க பார்த்து கேட்கணும் என்னங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் இதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்பா நீங்கள் சூழ்நிலையை நம்புகிறவர்கள் அல்ல கர்த்தரை நம்புகிற ஜனம் அல்ல லூயா சொல்லலாமா நீங்கள் நான் கர்த்தரை நம்புவோம் கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக அல்லலுயா மூணாவதாக ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்திலே ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் அதை வெளியரங்கமாக்குவார் உங்கள் வாழ்க்கையில் அல்லேலூயா சீங் தி பிரசன்ஸ் க்ளோரி அல்லேலூயா பிரசன்னத்திலே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஆறாவது வசனம் சாம் நைன்டி சிக்ஸ் சிக்ஸ் மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது வராமேன் சொல்ல முடியுமா அவருடைய அவருடைய ஸ்தலத்துல அவருடைய மகிமை இருக்குது கனம் இருக்குது வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நான் அன்போடு பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளை நான் சீக்கிரமாக பிரசங்கிக்கணும் சங்கீதம் அறுபத்தி மூணுல முதல் வசனம் சொல்லுகிறது தேவனே நிரனுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இறைக்கிறது என் மாமுசமோ உண்மை வாஞ்சிக்கிறது ஹல்ல லூயா ஆத்மா

ஆசை இருக்குதுன்னு பாத்தீங்களா என் அன்பு பிள்ளைகள அப்ப ஆண்டோருடைய மகிமையை காணும்படியான ஒரு ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே கருத்து மகிமை வெளியரங்கமாகும் பிரசனத்தில் இருக்கிற மகிமை முக்கியமான காரியனம் வி நீட் டு ஹேவ் டிசையர் அண்ட் லாங்கிங் ஆசைப்பட வேண்டும் நாட்டம் இருக்க வேண்டும் ரிலியா சொல்ல வேண்டுமா என் அருமையான பிள்ளைகளே ஆசைப்படணும் நாடுவேன் என்று சொல்கிறான் ஒரு நாட்டம் வேணும் ஒரு லாங்கிங் அப்படின்னா ஒரு ஏக்கம் இருக்கணும் அந்த ஆசை ஏக்கமாக மாறி வரணும் ரயிலியா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேச விரும்புகிறார் இவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு அனுபவத்தில் வாழ்ந்ததுனால தான் இவனால இந்த வசனத்தை எழுத முடிஞ்சது சாம் சிக்ஸ்டீன் லெவன்ல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உன்னுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பருஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா நீ இன்பத்தை தேடுகிறாய் அவர் சொல்றார் என் பிரசன்னத்துக்கு வா உனக்கு ஆனந்தமும் இருக்கு பேரின்பமும் இருக்குது ஒரு இடலியா சொல்லலாமா இன்னைக்கு நம்ம நிறைய உலக சிற்றுன்பங்களிலே போய் உட்காந்துரும் இல்லைங்களா யாராவது நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா யாராவது நம்மள உச்சி கொட்ட மாட்டாங்க இப்படியே போற ஆண்டவர் சொல்றாரு உங்களை உச்சிக்கொட்டி மெச்சு கொட்டி திடப்படுத்தி வெள்ளப்படுத்தி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து உங்களுக்கு பேரும்பமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துவதற்கு அவருடைய பிரசனம் சமூகம் இருக்கிறது அலையில சொல்லலாமா என்ன மோசஸ் சொல்றான் யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன் நீங்க என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன் இருக்குது போய் சுதந்திரிச்சுக்கேன்னு சொல்றாரு இன்றைக்கி நம்மளுக்கு பாதி பேரை விட்டால் ஏசு விட்டுட்டு பிராமிஸுக்கு போயிடுவோம் இல்லைங்களா அப்படி தானே இருக்குது நிறைய பேர் கிறிஸ்தவங்க நீங்களாம் நல்ல பிள்ளைங்க பார்த்தாவே தெரியுது என்ன சொல்கிறீங்க எனக்கு ப்ராமிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி இருக்கக்கூடாதுப்பா ஏசப்பா சமூகம் தான் வேணும் வர வேலையா சொல்லலாமா அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் சொல்றான் நீர் வரலன்னா என்னை கூட்டிட்டு போக கூடாது அவ்வளவுதான் ஒரு உறவு அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஒரு பேரின்பம் இருக்கிறது அதை நீங்களும் நான் அனுபவிக்கணும் அதை வெளியரங்கமாக்கி வைத்திருக்கிறார் அதை நீ காண்பா அவர் சமூகத்துல இருந்துட்டு வந்தினா நீ ஷைனிங் இருப்ப அதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் கரங்களை நின்று செலுத்தலாமா மாமுசமான யாவும் அதை ஏன் சில பேருக்கு நம்ம இருளாவே இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஏன் அப்படியெல்லாம் இருக்கிறோம் அந்த சமூகத்துல அந்த ஆனந்தத்தை ரிசீவ் பண்ண முடியாம நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அந்த சமூகத்துல ஒரு பேரின்பம் இருக்குது அதனால நம்ம அதை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என் முகம் நல்ல வெளிச்சம் ஆயிரும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை வெளிச்சமாகவே இருப்பேன் பிரதர் நீங்க நல்லா டார்க்காக இருந்தாலும் பிரைட்டா இருக்கீங்க அப்படிமா எப்படி அப்படி சொல்லணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கும்முறிட்டாக இருந்தாலும் நல்லா பிரைட்டாக இருக்கிறீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா கருக்காக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது மாதிரி சொல்லுவோம் உலக உலகக்காரனுக்கே இப்படி சொல்கிறீங்களே நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லையா நீ பிரசன்னத்தில் போய் பாரு த வேர்ல்டு பெஸ்ட் யூனிவர்சல் பியூட்டி பார்லரே அங்கே தான் அவர் அல்லையா சொல்லலாமா அல்லே லூயா அவர் உன்னை சீவி சிங்காரிச்சு அழகுபடுத்தி வெளியில் அனுப்புவார் அல்லே லூயா எல்லாம் அங்கே நடக்கும் நம்மளுக்கு எல்லாம் வெளியில் நடக்க ஆசைப்படுறோம் இல்லைங்களா அதை விட்டுறணும் எல்லாருமே வெளியரங்கமாக்குவார் மோச ஸ்பேஸு அவர் பிரசனத்தில் உட்கார்ந்துட்டு வெளியில் வர்றான் ஒரு ரூபாய் அவன் மூஞ்ச பார்க்க முடியல அவன் முக்காடு போட்டுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு ஷைனிங் ஃபேஸ் இருந்துச்சா இல்லையா முக்காடு போடுகிற ஊழியத்துல அவ்வளவு ஷைனிங்கா இருக்க மகிமையை கொண்டு வருகிறேன் ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன் நீங்களும் நான் எவ்வளவு ஒரு மகிமையோடு வாழ வேண்டும் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினொன்னு அதை சொல்லுகிறது என் அருமையான பிள்ளைகள நீங்க சாதாரணமாகவே நம்மளை நினைத்துக் கொண்டிருக்கணும் அவருடைய மகிமை நம்ம மேல வெளியரங்கமாக்கி வைத்திருக்கிறார் அல்லே லுயா பிரசன்னத்திலே போய் அமர் அல்லே லுயா பிரசன்னத்துல உட்காரு அப்பாவ தரிசி வாழ்க்க ஷைனிங்கா இருக்கும் உன் அடைவான் வெளிச்சமடைவான் சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும் மவுண்ட் ட்ரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகுனாலும் நீங்க முக்கியமான செய்தி ஒரு டென் மினிட்ஸ் கூட உட்கார்ந்து கொள்ளுங்கள் லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தொன்பதுல இருந்து முப்பத்தி மூணாவது வசனங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மவுண்ட் டு மூணு பேரை கொண்டு போறாரு யாரை யாரை கொண்டு போறாரு தெரியுமா யோவான் யாக்கோபு பேதுரு இவனை விட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா அவங்க மூணு பேரும் ஸ்பெஷலாக கூப்பிட்டு போகிறாரு மவுண்ட்டு ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் போய் அவர் ஜம் பண்ணுறதுக்கு ஒரு மலைக்கு கூட்டிட்டு போய் அங்கே பார்த்தா கர்த்தர் மறுரூபமாகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் என் அருமையான பிள்ளைகளை பீட்டர் அப்படி அஸ்டானி சாய்தான் என்ன சொல்கிறான் அவன் லூக் சாப்டர் நைன் வர்ஸ் தேர்ட்டி டூவில் பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நெத் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள் ஆகிலும் ஒரு அலையா சொல்லலாமா ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்வரண்டு பேரையும் கண்டார்கள் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா என்னத்தை பார்த்தானா தூங்கின பயலுக்கு சூரிய வெளிச்சத்தில் நீ எவ்வளவு நேரம் சார் தூங்குவீங்க நீங்கள் அதை வரம் பெற்றிருந்தா என்ன மன்னிச்சிருக்கணும் என்ன சில பேர் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான்

அந்த இடம் ஒரு பெரிய மகிமையான சாட்சியாக அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம் உடனே பேதுரு சொல்றான் ஐயா இங்கேயே இருப்பது நல்லது கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா எங்க இருக்கிறது நல்லது ஐயா இங்கேயே இருப்பது நல்லது தேவ தேவப்பிரசன்னம் எங்க ஒரு மனிதன் இருக்கணும் தேவ பிரசன்னம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜெயிச்சிட்டேன் பிரதே மீதி டைமே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லக்கூடாது அப்படியே அப்போ அங்க அங்கே எதோ என்ஜாயிங்க விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அவன் எப்படி சொல்கிறான் என்னவனாலும் நடந்துக்கட்டும் பொண்டாட்டி இருக்குது படகு இருக்குது என்னென்னவோ பழப்பெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்கட்டும் ஐ திங்க் மை மைலாடு ஒரு சூப்பர் அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இட் இஸ் வெரி குட் ஃபார்எஸ்

நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு உட்காறீங்களோ அவ்வளவு ஷைனிங் கிடைக்கும் ஒரு நீங்கள் சொல்லிக்கலாமா எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்குரிய பலன் இருக்கிற மாதிரி நீ எவ்வளவு தேவ பிரசன்னத்துல எப்படி உட்கார்ந்து உங்களை அர்ப்பணித்து உட்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷைனிங் உண்டு வர லேலியா சொல்லலாமா நீ இருக்கிற இடமும் ஷைனிங் ஆக்கி விட்டுருவா ரலேலியா சொல்லலாமா இருள் வராது இருள் பற்றிக்கொள்ள முடியாது என் அன்பு பிள்ளைகளை நிறைய இருள் வர்ற மாதிரி இருக்கும் ஒன்றும் அதை பெர்வேட் பண்ண முடியாது ஹல்லே லூயா என் அருமையான பிள்ளைகளை அவன் சொல்கிறான் எனக்கு வேற எதுவுமே வேணாம் நீ தேவ பிரசன்னத்துக்கு போனினா உலக இன்பம் மறக்கப்படும் உலகத்தின் ஆசை ஒன்று வராதியா நீ தேவ பிரசனத்தை இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஒன்று நிரப்பி தானே ஆகணும் நீ எம்ட்டியா இருக்க முடியாதுப்பா தெர் இஸ் நோ பிளேஸஸ் எம்டி இன் திஸ் வேர்ல்டு அது எந்த வேக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒன்னு ஃபில் பண்ணும் அதுதான் யூனிவர்சல் பிரின்சிபிள் நீங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தின் மகிமையில் உங்களை நிரப்பிக்கொள்ளனா உலக மகிமை உன்னை வந்து நிரப்பி விட்டுரும் அது டேஞ்சர் வாழ்க்கையை இழுத்து அடிச்சுட்டு போயிடும் நீ சொல்றாரு தேவ பிரசனத்திலே என் மகிமை விளங்க பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் கனப்படுத்துகிற மகிமையை விளங்க பண்ணி வைத்திருக்கிறாராம் பரிசுத்தமாக்குகிற வல்லமை அந்த இடத்துல வச்சிருக்கிறாராம் வல்லமை விளங்கும்படியான மகிமை அந்த இடத்துல வெளியரங்கமாகி வச்சிருக்கிறாரு அதை உன் மேல காணும் உன் குடும்பங்கள் காணும் உன்னை சுற்றி புரிவர்கள் காண்பார்கள் அல்லமையா சொல்ல முடியுமா என் அருமையான பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும் அதனாலதான் அவருடைய பரிசுத்த பருவத்தில் அவரோடு நாங்கள் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்டோம் இந்த சம்பவத்தை தான் ரெண்டு பேது ஒன்றாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டுல அவர் எழுதுகிறார் அப்பா அவரை பார்த்து தொட்டு அவருடைய மகிமையை கண்டோம்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாரே யோவான் ஐயா ஒரு இடத்துல யோவான் ஒன்று பதினாலு எழுதுறாரு பிதாவுக்கு ஒரே பெறான மகிமையை கண்டோம் எங்க பார்த்தா பேதுரு எழுதுறாரே ரெண்டு பேதுரு பேதூருல செவன்டீன் இங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க யார் ஒருவர்கள் தேவ பிரசன்னத்திலே அந்த ஆனந்தத்தை பரிபூர்ணந்தத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவ சத்தம் கேட்கும் புரியும் கீழ்படிய முடியும் ஒரு ஆமையன் சொல்ல முடியுமா இல்லனா கேக்கும் அதோட உற்று புரியுதுங்களா சொல்ல வரது மகிமையான வார்த்தை வெளிப்படும் தேவ புரசன்ன மகிமையின் வார்த்தைகள் வரும் என் அன்பு பிள்ளையை இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார் நான்காவதாக மறுரூபமாக்கப்படுகிற மகிமையை உங்கள் மேலே காணப்பண்ணுவார் அலேலுயா நீங்கள் மறுரூமாக்கப்படுகிற மகிமையை மற்ற மாமிசமான யாவரும் காணும்படி செய்வார் அலேலியா சொல்ல முடியுமா ரெண்டு குருந்தியர்களே மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் ஒரு மறு ட்ரான்ஸ்ஃபார்மிங் குளோரி மறுரூபமாக்கப்படுகிற மகிமையை வெளியரங்கமாக்குவார் நம் வாழ்க்கையில அதை காண்பார்கள் ஏன்னா அருமையான பிள்ளைகளை மறுரூபமாக்கப்பட்டுகிற அனுபவம் எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐயாவில் ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உஷியா ராஜா மரணம் அடைஞ்ச உடனே அவர் ரொம்ப ஃபேமஸான ராஜா என்னடா அது இனிமேர்ந்து யாரா யூதாவை ஆள போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெரிய தீர்க்க தரிசியாகிய எஸ்யாவுக்கு கவலை நேராக எங்கே தெரியாம ஓடனா தேவ பிரசனத்துக்கு ஓடணா அவன் என்ன நினச்சான் தேவம் நம்மளுக்கு தரிசனம் தந்தவர் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது நம்மள்கிட்ட சொல்வார்னு ஆண்டவர் பண்ணது அவன் வண்டவாளத்தை நல்லா சொன்னார் ஒரு அல்லையா சொல்லலாமா அவனை குறித்து ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கறத பார்ப்போம் எஸ்ஏ ஆறாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து எட்ட நீங்கள் படிச்சிங்கன்னா ஆலயத்தில் கர்த்தர் அவருடைய சிங்காசனத்தில் வீச்சிருக்க கண்டே நல்ல முக்கியமானது அவருடைய ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னா வஸ்திர தொங்களால் நிறைந்திருந்தது அப்படின்னா ஏதாவது ஒன்று அதிகமாக நடந்துச்சுன்னா பார்த்து பிஹோல்டு திங்ஸ் அதை பார்க்கக்கூடிய விஷயம் அவருடைய மகிமை பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி செருப்கள் அந்த இடத்துல செரா பின்கள் அவங்க துதித்து கொண்டு இருக்கிறாங்க ஆலயத்தில் மகிமை அப்படியே நிரம்பி புகையா நிரம்புனுச்சு இதான் அப்படின்னு சொல்லி ஹிப்ரூ ஜி ஜூஸ் ரபி சொல்றார்கள் அந்த புகையோடு ஆண்டவர்களுடைய மகிமை விளங்குகிறதை முதல் அதிகாரத்தில் தரிசனம் பெற்று ஜனங்களுக்கு தரிசனம் சொல்லி தீர்க்க தரிசியாக இருந்து கொண்டிருக்கிறவன் ஆறாவது அதிகாரத்தில் தேவ பிரசன்னத்துல வரும்போது கர்த்தருடைய மகிமையை பார்க்கும் போது இவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது ஆமேன் சொல்ல முடியுமா நான் சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேர் தரிசனம் பாக்குறீங்க நான் சொல்றேன் மற்றவங்களை குறித்து உங்களுக்கு நிறைய தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன குறித்து என்னன்னு கேளுங்க புரியுதா நான் சொல்ல வர்றது இல்லைன்னா நீ குறி சொல்கிற ஆள் மாதிரி போயிடுவான் கேட்கணும் என்ன குறித்து என்ன என் நிலைமை என்ன நான் என்னத்துக்கு இருக்கிறேன் உங்கள் பிரசனத்தில் புரியுதா நான் சொல்ல வர்றது நீ ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் என் வாழ்க்கையில் வரணும் சார் ஆண்டவருடைய மகிமையின் பிள்ளைகளுக்கு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு மகிமை ஆண்டு வச்சிருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தில் ஒவ்வொருவனுக்கும் அதை மகிமைப்படுத்தி மறுரூபப்படுத்தி அவர் அதை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இவனை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஒரு கமிஷன் நான் இவனுக்கு அழைப்பை வைத்திருக்கிறேன் அதை கொடுக்கணும் அப்படின்னா இவனை ஒரு லெவலுக்கு நான் செய்ய முடியாது இன்னைக்கு அநேகருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசை ஆனால் மறுரூபம் மாத்திரம் ஆகவே மாட்டான் இருக்குதா இல்லையா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது இன்னைக்கு யாராவது யாராவது நம்ம இல்லாமல் இருப்போமா எல்லாருமே ஆவியில் முன்னேறி போகிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு அன்போடு ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின்ஸோடு வைக்கிறேன் டியூ யூ த டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர்செல்ஃப் அப்பா அப்பா நான் உங்கள்கிட்ட தான் ப கேட்குறேன் எங்கெங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது

தேவ பிரசன்னத்திலே தி விஷன் ஆஃப் ஹூ ஐ எம் த விஷன் ஆஃப் ஹூ இஸ் அரௌண்ட் மீ தி விஷன் ஆஃப் ஹூ ஐ எம் ஒரு இது மூணும் தெளிவாக தெரிய வேண்டும் புரியுதுங்களா நான் அன்பாக சொல்றது அவன் சொல்றான் நான் மோசம் எல்லோரையும் மோசம்ல நான் மோசம் என்ன சுற்றி உள்ளவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் அதை அடுக்கடுத்து தான் அறிக்கை பண்ணுகிறத பார்க்கணும் நான் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து முதல் அதிகாரத்துலேருந்து பயன்படுத்தினவரை இவனை இவனுக்குரிய ஒரு நிலையை ஆண்டவர் உணர்த்தணும் அப்படின்னா மகிமையின் தரிசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவர் மகிமையாக ஒரு தரிசனம் எனக்கு கொடுக்கும்போது தான் என் வாழ்க்கை மாறும் ஒரு அலேலியா சொல்லலாமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னை குறித்து ஒரு வெளிச்சம் எனக்கு தேவை ஆண்டவரே இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் அதற்கு விருப்பமுள்ளவராய்க்கிறார் இவன் போறான் ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத இப்போதான் இப்பதான் தெரியுது எப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம தீர்க்க தரிசியாக இருக்கிறோம் ஓயாம பரிசுத்தர் 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 நம்ம இங்க ரெண்டு நிமிஷம் ஸ்தோத்திரம் டயர்ட் டயர்டாயிடுறோம் இல்லைங்களா இல்லைங்களா ரெண்டு நிமிஷம் ஆமாம் ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கான் சேரா பீன்கள் கேரு பீன்கள் இல்லைங்களா எப்படி இருக்கு பாருங்க நம்ம எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா ஆராதனையில பாக்குறான் ஐயோ இவ்வளவு ஹோலியா என்னடா ஹோலி 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 ஹீப்ரூவில் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை ரெண்டு வாட்டி சொன்னீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தையை மூணு சொல்லி விட்டீங்கன்னா அதை விட முக்கியம் வேற எதுவும் இல்லை ஒரு அலேலியா சொல்லலாமா மெய்யாளும் மெய்யாலுமாகவே சொல்லுகிறேன் ரொம்ப ரொம்ப கவனம் மிஸ் பண்ணாத மூணு வாட்டிக்கெல்லாம் மேல வந்துருச்சு அப்படின்னா இத மிஸ் பண்ணிங்கன்னா நீ மிஸ் ஆயிடுவ ஹோலி கர்த்தருக்கு தெரியணும் இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம அநேக குணாதிசயங்களில் நம்ம மாறுபட முடியலை கர்த்தர் ஹோலிங்கிறது நம்மளுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் ஆண்டவர் எஸ் அந்த தரிசனம் மகிமையின் தரிசனத்தை கண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் என் அருமையான பிள்ளைகளை லைஃப் சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகுது மகிமையின் தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்காது ஏன்னா அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளார உள்ள இருள் கரைகளை காமிச்சிரும் அப்ப நீங்க தன்னால அதை ஓப்பன் பண்ணிடுவீங்க ஆமேன்னு சொல்ல முடியுமா அவன் சொல்றான் ஆண்டவரே நான் அசுத்தமா இருக்கணும்னு உடனே ஆண்டவர் அப்படியா நீ வெளியில போன்னு சொல்லல பரிசுத்தர் 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 என்கிற பிரசன்னத்தை தரிசனமாய் பார்த்த அவனை ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அவனை சுத்திகரிக்கிறார் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா உன்னை விட்டு விட்டு போற ஆள் இல்லை சார்

இன்னைக்கு நம்மளுக்கு வருகிறது அல்ல லூய்யா சொல்லலாமா உங்களுக்கு சொல்லுகிற வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்துருங்க அது போதும் அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லுகிறது அல்ல லூய்யா உம் உங்க வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஆண்டவர் சுத்திகரிச்சுருவார் என் அருமையான பிள்ளைகளே இதை தான் இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் மூணுல அந்த பதினேழு பதினெட்டுல என்ன சொல்லுது அப்படின்னா நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது மகிமை கண்ணாடின்னா இந்த இடத்துல வேர்ட் ஆப் கார்ட சொல்றாங்க அப்ப அந்த காலத்துல மிரர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க மிரர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாக்ட் இமேஜ் கிடைக்காது அந்த காலத்துல இன்னைக்கு வழங்கிருச்சு ஆனா அன்னைக்கு இதை எழுதி இருக்கிறாங்கன்னா ஒரு நோக்கத்தோட எழுதினாங்க

எங்க நீங்க கோணலா இருக்கிறீங்கிறத காமிச்சு எங்க நேராகணுங்கிறதையும் சொல்லிடுவோம் ரெல்லையா சொல்லலாமா அதுலயே இது யார் தெரியுமா நடத்தி கொடுப்பா ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்வார் கரங்களை திட்டு நின்று செலுத்தலாமா ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அலவ் த ஹோலி ஸ்பிரிட் டு மினிஸ்டர் யூ இன் யுவர் லைஃப் நிறைய பேர் பரிசுத்தாவினருக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை ஆவியானவரே என்ன அபிஷேகம் பண்ணும் அவர் எங்க இடம் கொடுத்தா தானே வருவாரு இல்லைங்களாப்பா இடம் கொடுக்கணும் இல்லப்பா ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆவியானவர் ஒருவர் வெளியில் போயா அப்படின்னா எங்கே போவார் அவர் அவர் ரொம்ப ஜென்டில்மேன் வேறு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப துக்கமாயிருவார் என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு நம்ம நிறையா நடக்குது ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டு ஒர்க் பண்ணவே இறதில்ல ஏ டாக்டர்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ பெரிய புண்ணு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னா பிதுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எடியாக கையன்றுருவோம்ல அது மாதிரி என்னப்பா அது எல்லாத்துக்குமே அனஸ்தசியாக கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அது உனக்கு ரொம்ப கெடுதியாக போறியும் சிலதை பிதுக்கி எடுக்கிறதுக்கு உடணும் ஒரு அல்ல என் சொல்லலாமா கீரி எடுக்கிறது வேற ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது வேற சில பேர் கீரி எடுக்கிறத விட்டுட்டு ஆபரேஷன் பண்ணுற லெவலுக்கு முத்திரும் இல்லைங்களா இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை கேட்குறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன் ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது அதுக்கு தான் ஆவியானவருடைய உதவி எனக்கு தேவை அதுக்கு ஆவியானவர் என்ன சகல சத்தியத்துக்குள்ளே என்ன கண்டித்து உணர்த்தி நடத்துவார் அப்படின்னா அது அவருடைய ஊழியம் நான் எவ்வளவு வசனம் வேணாலும் கேட்கலாம் எவ்வளவு வெளிப்பாட்டுடைய வசனம் வேணாலும் கேட்கலாம் நீங்க மறுரூபமாக்கப்படுகிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளார ஏவுதல் போது நீங்க செய்து கொடுக்கல அப்படின்னா அந்த மாற்றங்கள் வராது உங்களுக்கே கொஞ்ச நாள் சலிச்சு போயிரும் நீங்க ஆண்டவர் சொல்லுவாரு ஓ மேலே மகிமையை வெளியரங்கமாக்கணும் அதை மற்றவனும் பார்க்கணும் மாமுசமான பார்க்கணும் இடம் கொடு என்று கேட்கிறார் அவர் அல்லையா சொல்லலாமா இடம் கொடு என் அன்பு மகளை நான் உன்னை பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு இன்னைக்கு அன்பா சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஓ

ஹாகாய் தீர்க்கதரிசி இரண்டாவது அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒன்பதுல சொல்லுகிறார் அப்பா முந்தின ஆலயத்தை மகிமை பார்த்துல இனிமேல் நீ காணப்போற மகிமை அதோட கம்பேர் பண்ணவே முடியாது ஒரு அழலியா சொல்லலாமா ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள் நீ ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காம நான் சொல்றேன் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவே வந்து போதிச்சாலும் வேலை நடக்காது இன்னைக்கு காலம் மாற வேண்டிய காலத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறோம் இட் will take time how long you don't decide let holy spirit decide ஒரு ஆமென் சொல்ல முடியுமா நீ யாரையா உன்ன குறித்து நீ பேசுறதுக்கு யார் ஏன் நம்ம கர்த்தருக்குரிய பிள்ளைங்க இல்லையா நானு கர்த்தருக்குரியவன் நான் அப்படித்தானே வேதம் சொல்லுது அப்படித்தான் நீங்க படிக்கிற வேதம் இருக்குது அப்ப எப்படி நாட்டு சரி லெட் மீ டேக் சம் டைம் எப்படி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுத்துருங்க நான் சொல்ல வர நீ காண்பாய் அந்த மகிமையை மற்றவர்களும் காண்பார்கள் அல்லே லூயா என் அருமையான பிள்ளைகளே கர்த்தர் பெரிய அதிசயமான மகிமையை வெளியரங்கமாக்குவார் அப்படிதான் அஞ்சு அதிகாரத்தில் பண்ணவே அதுக்கு ஒரு ஐயா கூட ஒழுங்க சொல்லு சொல்லலாமா மற்றவங்க இப்படி இருக்காங்களே பரிஜபிச்சு கதறி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான் மாறணும் ஐயோ இப்படி இருக்கிறாங்களேன்னு உங்களை வெடுத்து ஒதுக்குறதுக்கு எனக்கு பாஸ்டர் இப்போ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கல ஒன காவண்டி பாரதோட ஜெபிக்கணும் ஒரு அலையாளையும் சொல்லலாமா என் அருமையான பிள்ளையே எப்படி சார் அந்த ட்ரான்ஸ்ஃபோர் இமேஜ் ஒன்று வரும் அதாவது ஹோலி ஸ்ப்ரிட் அண்ட் த காட் டு ஒர்க் இன் யார் லைஃப் அலெல்லு யா சன் கொடுத்துருக்குறாரு குமார் நாய்ய கிறிஸ்து வேர்ட் ஆஃப் கார்டை கொடுத்துருக்குறாரு ஸ்ப்ரிட் ஆஃப் கார்டை கொடுத்துருக்குறாரு சார் யூ ஆர் த இமேஜ் ஆஃப்டர்னிட்டி ஐ எம் இமேஜ் ஆஃப் ட்ரினிட்டி அவருடைய சாயலும் ரூபமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் நான் மறுரூபமாக படாமல் இருக்கல முடியுமா சாத்தியமே கிடையாது அல்லேலூயா ஆண்டவராக்குவாராக அல்லேலூயா சொல்லலாமா வேதம் சொல்லுகிறது நீங்கள் விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் எப்படி ஆக்குவாராம் மகிமையின் மேல் மகிமை ஒவ்வொரு நாளும் க்ளோரி டு க்ளோரி கதங்களை தேட்டி நெரிசலாமா விட இன்னைக்கு இன்னையோட நாளைக்கு ஒவ்வொரு நாளும் உங்க பர்சனாலிட்டி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் சார் உங்க பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அல்ல லூயா நீ செய்கிற அற்புதத்திலே கர்த்தர் மகிமை அடைவார் ஆனால் எனக்குள் நடக்கிற மாற்றத்துல தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மறையா செல்லலாமா ஏன்னா நான் தான் அவருடைய பாத்திரம் ஹோலி ஸ்பிரிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணிட்டாருன்னா நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்கவே முடியாது சான்ஸே கிடையாது அல்லே லூயா என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அன்போடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐந்தாவது சொல்லி முடிக்கப் போகிறேன் சேர்த்து கொள்ளுகிற மகிமை த கேதரிங் க்ளோரி யோவான் பதினேழு இருபத்தி நாலு சொல்கிறது பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் கரங்களை தட்டு நின்று செலுத்தலாமா என்ன மாதிரி மகிமையை தெரியுமா என்ன மாதிரி மகிமை கர்த்தர் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கக்கூடிய ஒரு மகிமையை நான் காணும்படியாக மற்றவர்கள் காணும்படியாக செய்வார் அல்ல லிவியா இட் இஸ் அ கேதரிங் சேர்த்து கொள்ளுகிற ஒரு மகிமை அவரோட கூட்டி கொள்ளுகிற ஒரு மகிமை அப்பா எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பார்த்தீங்களா யோவான் பதினேழு தான் கர்த்தர் கற்பித்த ஜபம் இல்லை கர்த்தர் பண்ணின ஜபம் ஏசு ஜெபம் பண்ணது ஃபுல் சாப்டர் யோவான் பதினேழு நீங்களும் நானும் அவரோட இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார் ப்ரேயர் இஸ் அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னு யோவான் மூணு ரெண்டு சொல்லுகிறது பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் அருமையான பிள்ளைகளை பிரேயர் ஆஃப் ஜீசஸ் இஸ் தேர் வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆட்ஸ் அல்ல லிவியா கர்த்துடைய வசனம் சொல்லியிருக்குது இதை நாம் அறிந்திருக்கிறோம் மூணாவதாக ரோமர் ஐந்து ரெண்டு சொல்லுகிறது நாம் மகிமையில் ஏர் கொள்ளப்படுவோம் என்பது நாம் நம்பியிருக்கிறோம் அந்த நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் வி ஹாவ் அ ஹோப் எடுத்துக்கொள்ளப்படுவோம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் மேலாக ஹோலி ஸ்பிரிட் அசூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு எபேஷியர் ஒன்று பதினாலு ஆவியானவர் தாமே அதற்கு அச்சாரமா இருக்கிறார் கரங்களை தட்டு நின்று செலுத்தலாமா மறுரூபமாக்கப்படுகிறது அவரே செய்யறது என்னை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு தயார்படுத்துகிறார் அச்சாரமாய் இருக்கிறார் அலெலுயா எஃபீஷியன்ஸ் ஒன்னு பதினாலு சொல்லுகிறது என் அருமையான பிள்ளைகள ஆக்ஸ் சாப்டர் செவன்ல நீங்கள் ஃபிப்டி ஃபைவ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேவான் என்கிற ஒருவன் பருசு தாவியிலே நிறைந்து வானந்த தே அண்ணாந்து பார்க்கும் போது ஒரு வலது பருசுத்துல இயேசு கிறிஸ்துன் இருக்கிறத பார்த்தான் அல்ல லூயா கர்த்தருடைய மகிமை வலது பரிசுல நிற்கிறத பார்த்தான் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னா பரிசு தாவியினால் மறு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவனை ஆண்டவர் அவருடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ளுவார் அல்லே லூயா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை மனவாட்டி சபை இதான் வேதம் சொல்லுகிறது ஐந்து மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலாவதாக ஏன்னா நிறைவாக்குகிற மகிமை இனி நீங்களும் பார்ப்பீங்க மற்றவங்களும் பார்ப்பீங்க இரண்டாவதா உயிர்ப்பிக்கிற வல்லமை என் வாழ்க்கையில் அவர் கொடுத்த வசனத்தின்படி எல்லாமே நடக்கும் அல்லே லூயா நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைனாலும் அதை நானும் காண்பேன் மற்றவர்களும் காண்பார்கள் மூன்றாவதாக நான் சொன்னேன் அவருடைய பிரசன்னத்தில் ஒரு மகிமை இருக்குது அந்த மகிமையை நான் இழந்து போய்விடக்கூடாது புரியுதுங்களா அதுதான் எனக்கு தேவை அதுதான் நல்லது ஹல்லே லூயா ப பேதுரையா சொன்னது போல் அந்த மகிமையை எனக்கு காண்பித்து மற்றவர்களும் பார்க்கும்படியாக செய்வார் அல்லே லூயா தான் நீங்கள் சொல்கிறேன் சிஸ்டர் என்ன கவலைப்படுறீங்க போய் ஜெபிங்க ஏன்னா அதுதான் நல்லது அவருடைய பிரச்சனத்தில் போய் உட்காருங்க அதுதான் நல்லது நாலாவதாக ஒரு மகிமை என்ன மகிமை என்னை மறுரூபமாக்கப்படுகிற மகிமை வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் சொல்கிறத மாத்திரம் கேட்டு வசனத்துக்கு விரோதமாக அவர் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாரு நீ அதற்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிற மகிமையிலே மகிமை அடைவீர்கள் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அலையா சொல்லலாமா பெரிதான மகிமை பெரிதான குளோரி ஹல்லேலு என் அருமையான பிள்ளைகளை ஐந்தாவது சொல்லுகிறார் நீங்கள் இந்த நாள் காரியங்களை செய்யும்போது அவர் வருகையிலே சேர்த்து கொள்கிற மகிமையிலே காணப்படுவீர்கள் அல்லே லூயா என் அருமையான பிள்ளை இப்பேர்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கர்த்தத்தனுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார் அல்லே லூயா யோசேப்பு ஒரு இடத்துல சொல்றான் நீங்க போய் அப்பா யாகோபா போய் கூட்டிட்டு வாங்க எகிப்திலே தேவன் எனக்கு தந்த மகிமையை நீங்கள் பார்த்தீர்களே அவன் சொந்த சகோதரன் பார்த்தான் அந்த தேசம் பார்த்தது அதே போல் ஆண்டவர் உன்னையும் பார்க்க செய்வாரா நீனும் நானும் இருக்கிற இடத்துலலாம் யோசிப்பு ஞாபகம் வைத்துக்கொள் லேலுயா சொல்லலாமா ஜெனசஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டின் அதை சொல்லுகிறது என் அருமையான பிள்ளைகளை உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக சங்கீதம் தொண்ணூறு பதினாறு சொல்லுகிறது ஆண்டவர் தனது மகிமையை உங்களுக்கு விளங்க செய்வாராக இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உமது மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாக அல்லே லூயா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போஷிங்க அப்படின்னு சொல்லுங்க விசுவாசத்தை அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் அல்லே லூயா மூணாவது நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்க அதுவே நல்லது என்று நீங்கள் ஆனந்தத்தோடு பேரின்பத்தோடு இருப்பீங்க அடுத்ததாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது நீங்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கு பரிசு தாவியானவருக்கு வசனத்தோடு ஒப்பு கொடுத்துருங்க மகிமையின் மேல் மகிமையை பார்ப்பீங்க மற்றவங்களும் அதை பார்ப்பாங்க ஐந்தாவதாக அவர் உங்களை சேர்த்து கொள்வார் ஹல்லே லூயா அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஆண்டவர் அதை மகிமையை பார்த்து ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் எழுந்து ஜபிக்கலாம் ஆமேன் எல்லாரும் எழும்போ ஆண்டவர் ஒரு இரண்டு நிமிடம் சத்தர ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே முது மகிமை வெளியரங்கம்மாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க ஐந்து காரியம்தான் ஆண்டவரே முது மகிமை வெளியரங்கம் இந்த காலை வேளையில் அப்பா கர்த்தர் மகிமையை வெளியரங்கமாக்குவேன் மாமுசமான யாருடைய கண்களும் அதை காணும் கர்த்தருடைய வாக்கு இதை உரைத்தது நாங்கள்

ஆண்டவரை வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அதே போல ஆவியானவர் பேசி நடத்துகிற ஒவ்வொரு சத்தியத்திற்குள்ளும் எங்கள் பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஒரு மறுரூபமாக்கப்படுகிற வல்லமை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்பா என்ன மறுரூபப்படுது இந்த மத்தியான வேலையில நான் ஒப்பு கொடுக்கிறப்பா என்னுடைய கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன் கொடுங்க என்னுடைய இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் கொடுங்கப்பா அண்ட உமக்கு பிரியமான புரியமான குணா எனக்குள் வையோம் ஆவியானவரே இந்த சப உன்னை சேர்த்து கொள்ளுகிற மகிமையிலே நாங்கள் விட்டு படிக்கு எங்களை விட்டு கொடுக்காத நாமத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களும் எங்களை தெரிந்து கொண்டு பாவங்களை சுத்தமாய் கழுவின இயேசுவின் நாமத்திலே எங்களை சேர்த்து கொள்ளுகிற மகிமையிலே ஏறெடுப்பீராக ஒவ்வொருவரையும் சங்கீதம் தொண்ணூறு பதினாறுபடி உடைய பிள்ளைகளுக்கும் உடைய மகிமை விளங்கப்பண்ண அதை நாங்களும் காணணும் மற்ற தேச ஜனங்களும் காணும்படியாய் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்